ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तो पुनः पुनः उकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वा गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः ॐ सहनाभवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै ॐ शान्ति शान्ति शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः विवेक चूडामणि मंगलाचरण सर्व वेदांत सिद्धांत गोचरम तमगोचरम गोविंदम परमानंदम सद्गुरुं प्रणतोऽस्म्यहम् दुर्लभं त्रयमेवैतत् देवानुग्रहहेतुकम् मनुष्यत्वं मुमुक्षुत्वम् महापुरुषसंशयः నూతి పదిహేడు పేజ్ నంబర్ శ్లోకం 188 దేహాదినిష్టాశ్రమధర్మకర్మ గుణాభిమానం సతతం మమేతి విజ్ఞానకోశోయమతిః ప్రకాశః ప్రకృష్ట సాన్నిధ్యవశాత్ పరాత్మనః అతో భవత్యేష ఉపాధిరస్య యదాత్మది సంసరతి భ్రమేణ அப்படிங்கிற விஷயத்த உனக்கு கிளாஸ்ல நம்ம இந்த ஸ்லோகத்தை பார்த்துட்டு வரோம். அப்போ நிறைய ஃபண்டமெண்டலா சில விஷயங்களை நம்ம இங்க கவனிக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல நம்ம இருக்கோம். சரியா? அப்போ இப்ப விவேக சூடாமணி வந்து ரொம்ப அழகா வந்து வேதாந்தத்துடைய பேசிக்ஸ் மட்டும் இல்லை அதோடைய அட்வான்ஸ் விஷயமும் சொன்ன விஷயத்தை டீப்பாக போய் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி அதை விளக்கி அதில் வந்து நமக்கு தெளிவாக கன்விக்ஷன் வந்து கிளாரிட்டி வர அளவுக்கு நமக்கு ஆச்சாரியால் கருணை கூர்ந்து அவ்வளோ ஸ்லோகம் நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ சிஷ்யன் கேட்ட ஏழாவது கேள்வி ஆத்ம அனாத்மா விவேகம் அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துட்டு பஞ்சகோஷ விவேக விசாரம் மூலியமாக எது ஆத்மான்னு புரிஞ்சுட்டு எது வந்து பந்தம் அந்த பந்தத்துக்கு காரணம் என்ன அந்த பந்தத்துக்கு மோட்சம் என்ன பந்தத்துக்கு விமுக்தி மோட்சங்கிற விஷயத்தை வந்து தொடர்ந்து சொல்லிட்டு வர்றார். அப்போ நம்ம கவனிச்சோம்னா அவர் கேட்ட ஏழு கேள்வி வந்து ஆல்மோஸ்ட் எல்லா கிளாஸ்லேயும் ஏழு கேள்விக்கும் பதில் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். எங்கேயோ ஒரு இடத்துல ஏழு விஷயத்தையும் டச் பண்ணிடுவோம் இல்லையா? அப்போது அதை வந்து நம்ம பார்த்துன்னு வரோம். அதில் அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், இப்போ விஞ்ஞானமய கோஷம், இதுக்கப்புறம் ஆனந்தமயம் பார்த்துட்டு நம்ம ஃபர்தராக இதில் கண்டினியூ பண்ணுவோம். சரியா? அதுக்கு நடுவில் சில விஷயங்கள்லாம் நம்ம கவனிச்சுட்டு பார்த்துட்டு நம்ம
போற மாதிரி இருக்கு இப்போ சரியா அதுல வந்து என்ன அப்போ ஆக்சுவலா வந்து 188 89 நம்ம பார்க்கணும் இப்போ 88ல நம்ம முடிச்சோம் அப்போ எதை விஞ்ஞானமயம் சொல்றோம் அப்படினா பிரெடாமினன்ட்டா புத்திய சொல்றோம் ஞானேந்திரியம் இம்ப்ளைட் கரெக்ட்டா ஞானேந்திரியம் வந்து பஞ்ச ஞானேந்திரியம் வந்து புத்தி கூட சேர்க்கை தான் விஞ்ஞானமயம்னு சொல்றோம் அப்போ என்ன முக்கியமா நம்ம புரிஞ்சிக்கணும் அப்படினா இந்த நமக்கு இருக்கக்கூடிய ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரம் எதை நம்ம பார்த்தோமோ அதுல என்ன புரிஞ்சின்னோம் அப்படினா இந்த சரீரத்ரயம் சரீரமானது இன்னர்ட் அப்படினு பார்த்தோம் இன்னர்ட்னு சொன்னா நான் சென்ஷியன்ட் அல்லது அச்சேதனம் கரெக்ட் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ முன்னாடி கேட்ட கேள்விக்கு எது பந்தம் அப்படிங்கற கேள்வி நமக்கு ஞாபகம் இருக்கு அதுல வந்து ரொம்ப குறிப்பா நிறைய பேர் அத ரெஸ்பான்ட் பண்ணி கேட்ட கேள்வி புரிஞ்சின்ற விஷயம் எல்லாமே அத்யாசம் தான் பந்தம் அப்படினு பார்த்தோம் எது அத்யாசம் எதஸ்மின் தத் புத்தி உன்னொன்றை ஒன்றை உன்னொன்னாக கருதுவது அல்லது உன்னொன்றை நானாக கருதுவது அப்படிங்கற ஜெனரல் விஷயத்தை பார்த்தோம் அப்ப என்ன பண்றோம் அப்படினா அனாத்மா விஷயத்தை அல்லது இந்த பாடி மைண்டை நான் என்று கருதி தவறாக என்ன பத்தி தவறான அறிவு இருக்கிறதுனால தான் எல்லா விதமான பந்தம் துக்கம் துயரம் அப்படிங்கறத பாக்கோம் சுகம் ஆல்சோ இன்குளூடட் சரியா அப்போ அந்த பந்தம் அத்யாசம்னு பாத்தோம் அந்த அத்யாச விஷயத்தை தான் வந்து இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வரார் விஞ்ஞானமய கோஷம் என்னங்கிற அறிமுகப்படுத்திட்டு அந்த விஞ்ஞானமய கோஷம் வந்து என்ன விஞ்ஞானமய கோஷம் வந்து இந்திரியங்களுடைய சமூகம் மூலியமா அந்த புத்தியானது எல்லா விஷயத்தையும் ஞான சக்தி ஞான கிரியாவான் கிரியாசக்தி எல்லாமே பண்றதுன்னு புரிஞ்சுண்டு அதுக்கப்புறம் அதே விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குன்னா நான்கிற எண்ணம் சென்ஸ் ஆஃப் ஐ நான்கிற எண்ணம் உருவாகிறதுக்கு விஞ்ஞானமய கோஷம் அல்லது அகம்பிருத்தி தான் முக்கியமா அந்த விஞ்ஞானமய கோஷம் தான் அங்க காரணமா இருக்குன்னு பாருங்க அப்போ விஞ்ஞானமய கோஷம் ஜடம் அல்லது இந்த புத்தியானது ஜடு வஸ்துவாக இருந்து அது எப்படி நமக்கு வந்து நான் சென்ஷியன்ட் ஆக முடியும் டேபிளோ ஃபேனோ என்ன செவரோ பில்டிங்கோ நான்கிற சொல்ல முடியாது ஏன்னா அது அச்சேத்தனம் அல்லது ஜடம் அப்போ புத்தியும் இந்த சரீரம் உட்பட இந்த புத்தியும் அச்சேத்தனம் அப்படின்னா எப்படி நான்கிற சுய உணர்வு அங்கே ஏற்படுறது இது கேட்ட கேள்வி அதை நம்ம வந்து பார்த்தோம் கரெக்டா என்ன பார்த்தோம் அப்படின்னா எப்படி வந்து ஃபேனு வந்து எலக்ட்ரிசிட்டி கூட கனெக்ட் பண்ணதுனால அந்த ஃபேன் வந்து சுத்துறதுன்னு சொல்கிறோமோ ஆக்சுவலாக ஃபேனால் தானாக சுத்த முடியாதோ அப்போ எலக்ட்ரிசிட்டிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால ஃபேன் வந்து ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது கரெக்டா இது வந்து சாதாரணமான ஒரு உதாரணம் ரொம்ப காமனான உதாரணம் இதில் இதே மாதிரி அந்த ஃபேனோட இடத்துல இந்த புத்தி அல்லது விஞ்ஞானமய கோஷத்தை வச்சு அந்த எலக்ட்ரிசிட்டி எது வந்து ஃபேன் சுத்துறதுக்கு காரணமாக இருக்கோ எதோடைய சாநித்தியத்தில் ஃபேனானது ஃபங்க்ஷன் பண்ணுறதோ ஃபேனுலேருந்து காற்று வருதுன்னு நமக்கு தெரியறதோ எதோடைய சாநித்தியத்தில் அப்படிங்கிறத நம்ம பார்க்குற மாதிரி விஞ்ஞானமயம் புத்தி ஒரே வேர்டு தான் அப்போ அந்த புத்தியானது ஜடமா இருந்து இனட்டா இருந்து நான்கிற சுய உணர்வு கொண்டு அது ஃபங்க்ஷன் பண்ண ஆரம்பிக்கிறது அதுதான் ஞான சக்தி எல்லா விதமான நாலேஜை ரிசீவ் பண்றதுன்னு பார்த்தோம் அந்த நாலேஜ்லேருந்து எண்ணங்கள் ஏற்பட்டு அதுலேருந்து கிரியா பண்றதுன்னு நம்ம பார்த்தோம் அதுலேருந்து என்ன அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா எல்லா விதமான நாலேஜ் ஏற்பட்டுறது இது வந்து முக்கியமா புத்தியோட ஃபங்க்ஷன் அதோடைய பேசிக் ஸ்டஃப் அப்படி இருக்கு அதோடைய பொருள் அப்படி இருக்கு சரி அதோடைய தரம் அப்படி எது வேணா சொல்லலாம் நம்ம சரியா அப்போ எதனால இந்த புத்தியானது ஃபங்க்ஷன் பண்றதுன்னா அதுதான் ரொம்ப ஞாபகப்படுத்திட்டு முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா நீக்கமர நிறைந்து எல்லா இடத்துலையும் எல்லாமாகவும் இருக்கக்கூடிய ஆத்ம சைத்தன்யம் சர்வகத சர்வ வியாபி சைத்தன்யம் இந்த புத்தியிலையும் பிரதிபலிக்கிறதுன்னு பார்த்தோம் புத்தியோடைய தன்மை எப்படி இருக்கு அப்படின்னா
ஆத்ம தத்துவத்தை அல்லது சைத்தன்யத்தை பிரதிபலிக்கக்கூடிய அதோடைய தன்மை இருக்குன்னு பார்க்கணும். அதனால என்ன ஆகுறது அப்படின்னா இந்த இன்னர்ட்டான அச்சேதனமான புத்தியானது சேத்தனமா ஆகிறது அப்படிங்கிற நம்ம வந்து கவனிச்சுட்டு வரோம். அப்போ அங்க எதை பிரதிபலிக்கக்கூடிய விஷயம் பிரதிபலிப்பதனால புத்தி சேத்தனமாகிறது இல்லையா, அப்போ அந்த புத்திக்கு கிடைத்த அந்த சேத்தனத்துவம் நம்ம என்ன பேர் கொடுத்தோம்னா சிதாபாசன்னு கொடுத்தோம். ஓகே, எதை பிரதிபலிக்கிறதுன்னா சைத்தன்யம் அல்லது சித்தை பிரதிபலிக்கிறது. அப்போ புத்தின்னு புத்தி இருக்கு அல்லது நான்கிற எண்ணம் ஏற்படும் போதே என்ன நம்ம பார்க்கறோம்னா புத்தி இருக்கு அல்லது விஞ்ஞானமய கோஷம் இருக்கு, சிதாபாசன் இருக்கு, அதுக்கப்புறம் சைத்தன்யமும் இருக்கு. சைத்தன்யம் அங்க இல்ல அப்படி சொல்லக்கூடாது, ஏன்னா சைத்தன்யம் எப்படி இருக்கு, எல்லாமாகவும் இன்ஃபைனைட்டாக எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய சைத்தன்யம் புத்தியிலையும் பிரதிபலிக்கிறது. இது வந்து பேசிக் விஷயம். அப்போ என்ன ஆயிடுறது அப்படின்னா இன்னொரு விஷயம் நம்ம என்ன புரிஞ்சுட்டு ஃபர்தரா போகணும் அப்படின்னா சைத்தன்யம் அப்படின்னா ஏகம், ஒரு வஸ்து தான் சைத்தன்யம், மிச்சது எல்லாமே சைத்தன்யம் போல. எலக்ட்ரிசிட்டி ஒன்று தான், லைட் எரியும், ஃபேன் சுத்தும், டிவி பாப் டிவி ஃபங்க்ஷன் ஆகும், கரெக்டா, ஆனால் எலக்ட்ரிசிட்டி ஆனது ஒன்று தான். அதே மாதிரி இங்க சிதாபாசன் அப்படின்னு சொல்லும்போது அந்த புத்தியில பிரதிபலிக்கிறதுனால புத்தி எவ்வளோ இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஒரு புத்தி இருக்கு, கரெக்டா. அதனால சிதாபாசங்கிறத விஷயம் வந்து அநேகமாகவும் சித்து அல்லது சைத்தன்யம் ஏகமாக இருக்கிறது. அப்போ புத்தியும் சிதாபாசனையும் பிரிக்க முடியாது, புரியுதா? ஏன்னாக்க எங்கெல்லாம் புத்தி இருக்கிறதோ அங்க வந்து பிரதி ரெஃப்ளெக்ஷன் ஆனது ஏற்படும். இது வந்து ஒரு விஷயம். இது எல்லாமே நம்ம ஃபிசிக்கலாக திங்க் பண்ணாமல் காக்னிஷன் அறிவு அறிவுபூர்வமாக நம்ம இதை புரிஞ்சுக்கணும், சரியா? அப்போது இந்த இந்த புத்தியை தான், இந்த விஞ்ஞானமய கோஷாவை தான் நம்ம ஜீவா அப்படின்னு குறிப்பிட்டோம், ஜீவன்னு குறிப்பிட்டோம் அல்லது ஜீவாத்மான்னு குறிப்பிட்டோம், சரியா? அந்த ஜீவாத்மா தான் ஜென்மா டு ஜென்மா ஜென்மா டு ஜென்மா ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜீவாத்மா தான் புண்ணிய பாவம் பண்ணிட்டு இருக்கு. அந்த ஜீவாத்மா தான் எல்லா செயல் பண்ணுறக்கூடியவனாக இருக்கிறது அல்லது கர்த்தா, அதுலேருந்து வரக்கூடிய பலனை அனுபவிக்கின்றவனாக இருக்கிறது அந்த ஜீவாத்மா அப்படின்னு பார்ப்போம். அதனால இதை எப்படி குறிப்பிட்டோம் அப்படின்னா இந்த சிதாபாச சகித இந்த புத்தியை எப்படி குறிப்பிட்டோம்னா இதை வந்து ஜீவா ஐ அல்லது என்னுடைய இன்ஃபீரியர் ஐ அல்லது என்னுடைய ஸ்மால் ஐ அல்லது எனக்கு எனக்கு அனுபவத்தில் இருக்கக்கூடிய நான் அப்படின்னு பார்க்கணும். அப்போ நம்ம சாதாரணமாக எல்லாருமே நான் நான்னு சொல்கிறத வந்து இந்த ஜீவனை இந்த விஞ்ஞானமய கோஷ சைத்தன்ய சிதாபாச புத்தி சகித இந்த ஜீவாத்மா ஜீவனை தான் வந்து நான்னு பொதுவாக எல்லாரும் சொல்லிட்டு இருக்கோம். அப்போது சாஸ்திரம் என்ன பண்ணுறது அப்படின்னா இதை வந்து குறிப்பிட்டு ஒரு ஜட வஸ்து புத்தி இருக்கிறது நமக்கு தெரியறது, அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்படுறது, ஆனால் என்னுடைய மேலான உண்மை என்னுடைய மேலான தன்மை என்னுடைய நான் உண்மையான நான் அப்படின்னு என்ன அப்படின்னா அந்த சைத்தன்யம் அந்த சாட்சி சைத்தன்யம் அந்த சித் ஸ்வரூபம் அதுதான் என்னுடைய பேருண்மை அல்லது ஸ்மால் ஐ ஜீவாத்மா கேபிட்டல் ஐ பரமாத்மா அல்லது ஆத்மா. அப்போது ஜீவா ஐ ஆத்மா ஐ அப்படி வச்சுருந்தோம்னா என்ன ஆத்மா ஐ வந்து சாட்சி சைத்தன்யம் அல்லது ஒரிஜினல் கான்ஷியஸ்னஸ் சித் ஸ்வரூபம் சைத்தன்யம் அதை எது வந்து அங்கே பிரதிபலிக்கிறதோ அது வந்து சிதாபாசன் அது வந்து ஜீவாத்மா அப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், புரியுதா? அதனால் என்ன இப்போ எப்படி பண்ணிட்டோம், இப்போது புத்தியோடைய விஷயம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறதுன்னு புரிஞ்சுண்டு எதை நான் நம்ம சாதாரணமாக சொல்கிறோமோ அது என்னன்னு டிஃபைன் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக நான் எது தெரிஞ்சுக்கணும் எது உண்மையான நாங்கிறது வந்து அதையும் சொல்லியிருக்கோம், இப்போ புரியுதா? அப்போது இங்கே என்ன ஆயிடுறது அப்படின்னாக்க நான் ஜென்ரலாக குறிப்பிடும்போது இது எல்லாவற்றையும் சேர்த்து தான் குறிப்பிடுறோம், என்னது கேபிட்டலையும் ஸ்மாலையும் சேர்ந்து தான் குறிப்பிடுறோம் அல்லது ஆத்மாயையும் ஜீவாயையும் சேர்த்து தான் நம்ம குறிப்பிடுறோம். ஆனால் என்ன நமக்கு இவ்வளோ விவரமாக இந்த விஷயம் நமக்கு இந்த ஞானம் இல்லாததுனால
நமக்கு இந்த வித்தியாசம்லாம் ஒண்ணுமே தெரியல, நானா நான் தான் எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிடுவோம். புரியுதா? அதனால இந்த அறியாமைனால என்ன ஆகிறது அப்படின்னா, எங்க ஆரம்பிச்சோம்னா எது பந்தம்னா அத்தியாசம்னு பார்த்தோம். அந்த அத்தியாசம்ல என்ன எரர், என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இந்த ஜீவா ஐய அல்லது இந்த ஸ்மால் ஐ தான் நான், அதுதான் உண்மையான நான் அப்படிங்கிற தவறான கன்க்ளூஷன். அதுதான் அத்தியாசம்னு குறிப்பிடுறோம். அதுதான் ஈகோ, அதுதான் வந்து ஈகோ நான்னு கிளைம் பண்றது, அகங்காரம் தான் நான் அப்படின்னு கிளைம் பண்றது எல்லாமே, அல்லது இந்த உடம்புக்கு உட்பட்ட இந்த புத்தி அதுல ஏற்ப அதுல அது வந்து டெம்பரரியா சேத்தனமாயி அதுலேருந்து ஏற்படக்கூடிய நான் தான் நான்னு வச்சுருக்கேன். அப்படி இந்த புத்தியாதி இந்த சிதாபாசம் தான் நான் ஆயிடுத்துனாக்க என்ன ஆயிடும், ஐ எம் லிமிட்டட் டு திஸ் பாடி அண்ட் மைண்ட் அப்படின்னு என்ன நானே இந்த உடம்பு மனசுங்கிற வரையறைக்கு உட்பட்டவனாக ஆக்கிடுறோம். ஃபாலோ பண்ண முடியறது இல்லையா? அப்போ இங்க டீச்சிங் எப்படி இருக்குனாக்க, இங்க பாரு இது வந்து ஸ்மால் ஐ, என்ன அந்த சாட்ல டைப் பண்ணுங்க, ஸ்மால் ஐ கேபிட்டல் ஐ அப்படின்னு நீங்க டைப் பண்ணுங்க. அப்போ அந்த ஸ்மால் ஐ நான் நினைச்சுண்டு, ஆனா ஆக்சுவலா என்ன உண்மை அப்படின்னா, இந்த ஷரீரத்ரய விலக்ஷணா சச்சிதானந்த ஸ்வரூபா சன் ஆத்மா, அது கேபிட்டல் ஐ அல்லது சுப்பீரியர் ஐ, அந்த கான்சியஸ்னஸ் தான் நான் அப்படிங்கிறது தான் இங்கே டீச்சிங். அது தெரியாமல் என்ன ஆகிடுறது அப்படின்னா, இந்த விஞ்ஞானமய கோஷம் அல்லது இந்த ஜீவனை தான் நான் முடிவு பண்ணிட்டதுனால இந்த சம்சாரம் அப்படிங்கிறது தான் இங்கே பிரமேன, சம்சாரத்தி பிரமேன அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறார் அப்படின்னா, யதாத்மதீஹி உபாதிஸ்தக. அப்போ ஏன் அப்படி மிஸ், இப்போ அத்தியாசம் தவறாயிடுறதுங்கிறத நம்ம ஆல்ரெடி படித்தோம், அதுதான் இப்போ ஞாபகப்படுத்திக்கிறோம். அப்போ ஏன் இந்த அத்தியாசம் ஏற்படுறது, எப்படி இந்த மெக்கானிசம் நடக்கிறதுங்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கலாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அதுக்கு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, என்ன இது இந்த ஸ்மால் ஐங்கிற ஒரு விஷயம் ஆக்சுவலி என்ன, இது வந்து நேச்சுரலாக அது இருக்குது, இந்த சரீரம் இந்த உடம்பு மனசு இருக்கிற மட்டும் அந்த நான்கிற அந்த சென்ஸ் ஆஃப் ஐ நேச்சுரலாக இருக்கு. ஆனால் அது இருந்து இருக்கிற மட்டும் பிரச்சனை இல்லை, ஆனால் அதுதான் நான் எங்கே எதனால மிஸ்டேக் ஆகிடுறது அப்படின்னாக்க, இந்த ஸ்மாலை எதை குறிப்பிடுறது, யூஸ்வலாக அதாவது இந்த புத்தி விஷயத்தை அந்த கரணத்தை விஷயத்தை குறிக்கிறது. அப்போது அந்த அந்த கரணம் எப்படி இருக்குது அப்படின்னா, சொன்ன மாதிரி அது ஞானத்தை ரிசீவ் பண்ணுறது, அது எல்லா செயலுக்கு செய்யக்கூடியவனாக இருக்கிறது, அது அது வந்து எல்லா பலனை அனுபவிக்கக்கூடியவனாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்போ இந்த விஞ்ஞானமயம் என்ன ஆகிறது, விஞ்ஞானமயம் ஆத்ம சைத்தன்யத்துடைய சாநித்தியத்தில் இருக்கிறதுனால ரெண்டுமே சொன்ன மாதிரி புத்தி சிதாபாச சைத்தன்யம் எல்லாம் ஒரே இடத்துல, இடம்னாக்க என்ன, ஒரே பிரின்சிபலாக ஏற்படுறதுனால என்ன நம்ம என்ன ஆயிடுறது அப்படின்னா, புத்தியுடைய குணங்கள்லாம் ஆத்மாவுடைய குணமாக நம்ம டெம்பரரியாக தவறாக கருதுறோம். அதனால தான் நான் அதை செஞ்சேன், நான் போகிறேன், நான் வந்து அடுத்த ஜென்மாவில் நல்லபடியாக பிறக்கணும், நான் இப்படிப்பட்டவன், நான் அப்படிப்பட்டவன் அப்படிங்கிற இந்த நோஷனல் டிரான்ஸ்ஃபரன்ஸ் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஏற்படுறது. அப்போ புத்தியோட விஷயம்லாம் என்னுடைய விஷயம்னு ஆயிடுறது, அதுதான் அவ்வளோ முன்னாடிலாம் சொல்லிட்டு வந்தது. அப்போது எது வந்து உண்மையாக ஏற்படாமல், ஆனால் இது இதுலேருந்து இதுக்கெல்லாம் அந்த டிரான்ஸ்ஃபர் ஆகிறது, இதோடைய குணம்லாம் என்னுடைய குணம்னு அப்படின்னு ஒரு நோஷனல் ஏற்படுறது இல்லையா, அதுக்கு வந்து டெக்னிக்கலாக என்ன சொல்கிறாருன்னா, எது வந்து இப்படி காரணமாக இருக்கிறதோ, எதோடைய குணம் வந்து இன்னொரு ஒரு விஷயத்து மேலே ஏற்றி வைத்தால் போல் ஏற்றி வைக்கப்படுகிறதோ அதற்கு பேர் உபாதி. உபாதி அப்படின்னா ஜென்ரலாக ரெஃப்ளெக்ஷன் மீடியம்னு சொல்லுவோம். இந்த இடத்துல உபாதி அப்படின்னா அந்த சாநித்தியம் எல்லாமே பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறதுனால, எல்லாமே ஒன்றா இருக்கிறதுனால புத்தியுடைய குணம் தான் என்னுடைய குணம் அப்படிங்கிற அந்த நோஷனல் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் ஏற்படுறது இல்லையா. அப்போது எதின் மேல் இது ஏற்படுறது அப்படின்னா, என் மேல் என்னது, கேபிட்டல் ஐ. எதனால் ஏற்படுகிறது அப்படின்னா ஸ்மால் ஐ. அப்போது அந்த ஸ்மால் ஐயை உபாதின்னும் அந்த கேபிட்டல் ஐயை
உபஹித அப்படிங்கிற டெக்னிக்கல் வேர்டு கொடுக்கறோம். அப்போ அனாத்மா விஷயம் எப்படி அப்படின்னாக்க, அனாத்மா விஷயமானது வந்து ஸ்மால் ஐயும் அல்லது அகங்காரத்தை வச்சுக்கலாம் இந்த இடத்துல, அது உபாதியாகவும் ஆத்மா வந்து உபஹிதம் அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு தான் அந்த உதாரணத்தை பார்த்து முடித்தோம். என்னது டிராஃபிக் சிக்னலை பார்த்தோம், அந்த லைட்டு ரவுண்டாக இருக்கு, ரெட்டாக இருக்கு, கொஞ்சம் டல்லாக இருக்கு, இதெல்லாம் எதை சொல்கிறோம், லைட்டை சொல்கிறோம். அப்போது லைட்டு உண்மையாகவே ரெட்டாக இருக்கா, ரவுண்டாக இருக்கா, டல்லாக இருக்கா? ஆனால் அந்த அந்த சிக்னலில் இருக்கக்கூடிய அந்த பல்பும் அந்த ரெட்டு கலர் அந்த கவரும் சமீபத்தில் இருக்கிறதுனால, சமீபம்னா ப்ராக்சிமிட்டியில் இருக்கிறதுனால என்ன ஆகிடுறது, வெளியில் வரக்கூடிய தோன்றுகிற லைட் எப்படி இருக்குன்னா ரெட் லைட் ஆகவும் க்ரீன் லைட் ஆகவும் ரவுண்டாகவும் டல்லாகவும் பிரைட்டாகவும் அப்படின்னு அதே லைட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நம்ம குவாலிஃபை பண்ணுறோம். அப்போது அந்த இடத்துல எது உபாதி ஆகிறது அப்படின்னா, எதை லைட்டை வந்து தன்னுடைய ப்ராப்பர்ட்டிஸை லைட்டு மேலே ஏற்றி வைத்த மாதிரி ரெட் லைட்டு க்ரீன் லைட்டுன்னு சொல்ல வைக்கிறதோ அது எது அப்படின்னா அந்த சிக்னலுடைய கவர், புரியுறதா, அது வந்து அது உபாதியாகும், அந்த லைட்டு வந்து உபகிதம். இது வந்து உதாரணம், புரியுறதா. அதே அதனால அதுதான் இங்கே சொல்கிறாரு உபாதிஸ்த. அதே போல் ஆத்ம சைத்தன்யம் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்து அன்லிமிட்டடாக லிமிட்லெஸ்ஸாக இருக்கிறது, ஏக்கமாக இருக்கிறது, நிர்குணமாக இருக்கிறது. ஆனால் அந்த ஆத்ம சைத்தன்யம் லோக்கலாக இந்த சரீரம் இந்த புத்தி அப்படிங்கிற விஷயத்தில் பிரதிபலிக்கும் போது அது என்ன ஆயிடுறது அப்படின்னா, அது அந்த புத்தியுடைய குணமுடையதாக தோன்றுகிறது. அப்படி என்ன ஆயிடுறது, தோன்றுகிறதுன்னு சொல்கிற போதே என்ன மிஸ்டேக் பண்ணிடுறோம், புத்தி தான் நான்னு அதை தான் சொல்கிறோம், புத்தி தான் ஆத்மா அப்படின்னு சொல்லப்படுறது, அதை தான் அத்தியாசம்னு சொல்கிறோம். அதுக்கு என்ன காரணம்னா, இது எல்லாமே அந்த ப்ராக்சிமிட்டியில் அல்லது அந்த சாமிப்பியத்தில் இருக்கிறது, அதனால் இது உபாதிஸ்தக உபாதினால உபகிதம் லோக்கலைஸ்டாகவும் லிமிட்டடாகவும் நமக்கு தோன்றுகிறது, அதுதான் அத்தியாசம். அப்போ இங்கே என்ன பண்ணுறோம், உபாதி உபகித டிஸ்கஸ் பண்ணினோம்னா நமக்கு ஏன் இந்த அத்தியாசம் ஏற்படுறது அப்படிங்கிற நமக்கு விஷயம் புரிஞ்சிடும், புரியுறது இல்லையா. அதுதான் ஏஷகா உபாதிஸ்தா பவதி. உபாதிஸ்தா அப்படின்னு சொல்லும்போதே அது என்ன ஆயிடுறதுன்னா, உபாதிஸ்தகானா எதை குறிக்கிறதுனா இந்த ப்ராக்சிமிட்டியை குறிக்கிறது, அல்லது இந்த 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 ஃபினாமினன் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் ஒன்ஸ் அட்ரிபியூட்ஸ் ஆன் டு அதர் ஆஸ் தோ, அதை வந்து உபாதி. அதனால என்ன ஆயிடுறதுன்னா, எதை ஆத்மதீஹி, எதை ஆத்மதீஹி என்ன ஆயிடுறது, நான்கிற அடையாளம் ஐடென்டிஃபிகேஷன் ஸ்மால் ஐ கூட அல்லது இந்த புத்தி கூட இருக்கு, புத்தின்னு இருக்கு, நான் தான் இந்த விஞ்ஞானமய கோஷம் அல்லது இந்த பாடி மைண்டு நான் தான் அப்படிங்கிற தவறான கன்க்ளூஷன் ஏற்படும். இத்தனை நாள் தவறான கன்க்ளூஷன் சொன்னதை வந்து இப்போ இன்னும் ஒரு ஸ்டெப்பு டீட்டெயிலாக போய் ஏன் இப்படி அந்த தவறான கன்க்ளூஷன் ஏற்படுறதுங்கிற விஷயத்த நம்ம பார்க்கணும். எது ஆத்மதீஹி, விஞ்ஞானமய கோஷம் தான் நான் அல்லது விஞ்ஞானமய கோஷம் தான் ஆத்மா அப்படிங்கிற தவறான கன்க்ளூஷன் தான் எது ஆத்மதீஹி. அப்போ என்ன, நானே எது கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், இந்த புத்தி கூட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், நான் இந்த ஜீவாத்மா, நான் இந்த ஜீவா அப்படின்னு ஐடென்டிஃபை ஆயிடுத்துன்னா சம்சரதி பிரமேண, சம்சரதி பிரமேண அப்படின்னா இந்த விஞ்ஞானமய கோஷம் என்ன ஆயிடுறது, என்ன இந்த ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மா, இன்னொரு ஜென்மாலேருந்து இன்னொரு ஜென்மா, இது சம்யக் சரதி, அடுத்ததுக்கு அடுத்தது அடுத்ததுக்கு அடுத்தது போயின்னு இருக்கு. அதுக்கப்புறம் எப்படி, இந்த விஞ்ஞானமய கோஷம் லிமிட்டட், இந்த புத்தியோடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஒரு விஞ்ஞானமய கோஷம் ஒரு ஒரு மாதிரி இருக்கும், புரியுறதா. அப்போது நேச்சுரலாக இதோடைய லிமிட்டட்னஸ் இதோடைய லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் வேறு வேறு சிச்சுவேஷனில் நமக்கு வெளிப்படும். ஆனால் இந்த லிமிட்டேஷன்ஸ்லாம் நமக்கு என்ன கொடுக்கறதுன்னா, நேச்சுரலாக சுக துக்கத்தை கொடுக்கறது. லிமிட்டேஷன் சொன்னாலே ஜென்ரலாக துக்கத்தை கொடுக்கறது. அப்படி பிரமேன இந்த இந்த தவறான எண்ணத்தை வச்சுட்டு
என்ன பண்ணினா எனக்கு பூர்த்தி கிடைக்கும், என்ன பண்ணினா எனக்கு திருப்தி கிடைக்கும்னு ஜென்மா டு ஜென்மா ஜென்மா டு ஜென்மா இதே ஜென்மால பல விதமா இது பண்ணிடுவோம். புரியுறது இல்லையா? அப்போ அந்த நடிக்கிற நடிகன் அந்த டிராமால நீ இப்படி நடிக்கக்கூடிய நடிகன் டெம்பரரியா அந்த ரோல் எடுத்துக்கிறார், கரெக்ட். நீங்க வந்து இப்ப வந்து அந்த துவாரபாலகனா நிக்கணும், சும்மா நிக்கணும் அப்படின்னு ஒரு ரோல், அது கூட பரவாயில்ல. நீங்க இப்ப வந்து அப்படியே பிச்சைக்காரனா நடிக்கணும் அந்த ரோல்ல அப்படின்னா ஓகே, நடிக்கலாம். அஸ் லாங் அஸ் அது நடிக்க நடிச்சு முடிச்சுட்டு அந்த ரோல்ல இருந்து அப்படி ஓகே அப்படின்னு வெளியில வந்துட்டா ஃபைன், அதுதான் நடக்கிறது. ஆனா என்ன ஆயிடுறது, நான் பிச்சைக்காரன் அப்படின்னு தப்பா முடிவு பண்ணிட்டா என்ன ஆயிடும், எப்படி துக்கமோ அதே மாதிரி இந்த அத்தியாசம் என்ன, இந்த அத்தியாசத்தை நீக்கிறதுக்கு இந்த விஷயம் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் இந்த அனாத்மா விஷயம் இல்லை, நான் இந்த புத்தி இல்லைன்னு புரிஞ்சுக்கணும். அதை தான் வந்து இங்க அப்போ உபாதின்னு சொல்லிட்டதுனால என்ன பண்றாருன்னா 189 ஆக்சுவலி இந்த ஸ்லோகத்தோட விஞ்ஞானமய கோஷம் முடிஞ்சிருது, அதுதான் அப்ப சொல்ல வந்தேன். ஆனா உபாதிங்கிற ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணதுனால இந்த உபாதி உபகிதத்துடைய டீட்டெயில்ஸை வந்து ஒரு 10 சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரும்பி விஞ்ஞானமயத்தை கன்க்ளூட் பண்ணி ஆனந்தமயத்துக்கு போக போறோம். அப்ப வந்து 189 யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு யோயம் விஞ்ஞானமய பிராணேஷு ஹிதிஸ்புரத்யயம் ஜோதிஹி கூடஸ்த சன்னாத்மா கர்த்தா கூடஸ்த சன்னாத்மா கர்த்தா போக்தா பவத்யுபாதிஸ்தஹ போக்தா பவத்யுபாதிஸ்தஹ. அப்போ சொன்ன மாதிரி நான் அப்படின்னு எப்பெல்லாம் நான் குறிப்பிடுறேனோ என்ன, வெறும்னே இந்த புத்தியை மட்டும் குறிப்பிடலை அல்லது ஆத்மாவை மட்டும் குறிப்பிடலை, ஆனா நான் சொல்லும்போது இந்த ஸ்மால் ஐயும் கேபிட்டல் ஐயும் அல்லது இந்த சிதாபாச சகித புத்தியையும் சைத்தன்ய ஸ்வரூபத்தையும் எல்லாத்தையும் சேர்ந்து தான் நான் குறிப்பிடுறேன். ஏன்னா புத்தியால் மட்டுமே நான்னு சொல்ல முடியாது, ஆத்ம சைத்தன்யம் நிர்குணம் அதாலையும் நான்னு சொல்ல முடியாது, எந்த விதமான டிரான்சாக்ஷன் ஏற்படுறதுக்கான சான்ஸ் இல்லைங்க. ஏன்னா இந்த நிர்குணம் ஏக்கமாக இருக்கிறது, அதுக்கு என்ன டிரான்சாக்ஷனுக்கு ஒரு ஆப்ஷன் கிடையாது. அதே நேரத்தில் புத்தியானது அச்சேதனம், அதால் ஸ்வயமாக எதையும் பண்ண முடியாது. அப்போ நான் இதை செய்கிறோன் அதை செய்கிறோன்னு சொல்லும் போதே இது ரெண்டுத்தோடைய மிக்சர் தான். ஆனால் என்ன ஆயிடுறது, இதோடைய ப்ராக்சிமிட்டி எல்லாமே ஃபிசிக்கலாக யோசிக்க கூடாதீங்க, ஃபிகரேட்டிவாக சொல்றது ப்ராக்சிமிட்டிங்கிறது. என்ன சொன்னார் போன ஸ்லோகத்தில், பிரகிருஷ்ட சாநித்யா அப்படின்னா எங்க புத்தி ஆக்டிவா இருக்கிறதோ அங்கேயே சைத்தன்ய ஸ்வரூபமும் சிதாபாசமும் புத்தி எல்லாம் சேர்ந்து இருக்கிறது அப்படிங்கறத பார்த்தோம் இல்லையா. அப்போ காக்னிட்டிவா எல்லாமே ஒன்றாக இருக்கிறதுனால என்ன ஆயிடுறதுன்னா இதோட ப்ராப்பர்டிஸ் புத்தியோட ப்ராப்பர்டிஸ் ஆத்மா மேல ஏற்றி வைக்கப்பட்டது, இது நோஷனலா. அதனால என்ன சொல்றேன், எனக்கு அறிவே எனக்கு புரிஞ்சுது, எனக்கு புரியல, எனக்கு அறிவு இல்லை, எனக்கு அறிவு இருக்கு அப்படிங்கிற நான்கிற விஷயத்தை எதை கிளைம் பண்றேன், புத்தியை கிளைம் பண்றேன். அப்போ அந்த புத்தி விஞ்ஞானமய கோஷம் உபாதியாகவும் ஆத்ம சைத்தன்யம் உபஹீத்தமாகவும் இருக்கிறது. புரியுறதா? அப்போ வேதாந்தம் சொன்ன மாதிரி வேதாந்தம் என்ன பண்றதுன்னா இந்த மாதிரி டீச்சிங்கிறதுனால என்னுடைய உண்மையான நேச்சர் என்னங்கிறது காட்டுவோம். என்னுடைய இன்ஃபீரியர் ஐ அது வந்து என்னுடைய மிஸ்கன்செப்ஷன், அதை கிளைம் பண்றது என்னுடைய மிஸ்கன்செப்ஷன். என்னுடைய சுப்பீரியர் ஐ அல்லது ரியல் ஆக்சுவல் ஐ கிளைம் பண்ணுறது தான் அந்த மிஸ்கன்செப்ஷன், அத்தியாசம் அஜ்ஞானம் நீங்கி உனக்கு மோக்ஷம்னு சொல்லுவோம். அப்போ இன்
ஆனா வந்து என்ன புரிஞ்சிக்கணும் அப்படின்னா ஆக்சுவலா வந்து ஆத்ம சைத்தன்யம் வந்து இந்த உடம்புக்குள்ள இருக்கு அது வந்து ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மா போகிறது ஒரு நாள் அது அப்படியே முக்தி ஆயிடும் அப்படிங்கிற விஷயம் மிஸ்கன்செப்ஷன் அதை நம்ம எடுத்துருவோம் ஆத்ம சைத்தன்யம் எங்கேயும் போகுவதும் இல்லை வருவதும் இல்லை எதையும் செய்வதும் இல்லை செய்விப்பதும் இல்லை இது ஏக வஸ்து இருப்பு அவேர்னஸ் சைத்தன்ய ஸ்வரூபம் எப்பவுமே எல்லா காலத்திலும் இருக்கக்கூடிய வஸ்து ஆத்ம சைத்தன்யம் அப்போ நான் இந்த சரீரத்துக்கு உட்பட்டவன் அப்படிங்கிற எண்ணம் ஐ ஆம் திஸ் லோக்கலைஸ்ட் இந்த லோக்கலைஸ்டு பர்சன் நான் இந்த உடம்புல தான் இருக்கேன் நான் தான் இந்த உடம்பு அடுத்த ஜென்மம் நல்லபடியா கிடைக்கணும் இது எல்லாமே என்ன எதை குறிப்பிடுறதுன்னா அந்த தவறா கிளைம் பண்ணியிருக்கேனே அந்த ஜீவா ஐயர் அதை குறிப்பிடுறது அதை நம்ம புரிஞ்சுட்டு இதுல இருந்து நம்ம வெளியில வந்துட்டோம் அப்படின்னா பொம்பத லட்சியார்த்தம் என்னதுன்னா அகம் சச்சிதானந்த ஸ்வரூபா சாட்சி புரியுதா அதுதான் விஷயம் அப்போ டிரான்சாக்ஷன் பண்றதுக்கு விவகாரம் பண்றதுக்கு நேச்சுரலா இந்த அகங்காரம் அல்லது ஜீவா ஆகி தேவைப்படுறது ஆனா அதுதான் நான்ங்கிற கிளைமிங் தான் தப்பா இருக்கு அப்போ அறிவினால் என்ன ஆகிறது எதை யூஸ் பண்ணணுமோ பண்ணுவோம் எதை நான்ங்கிற ரைட் கிளைம் நம்ம அறிவில் நம்ம பண்ணுவோம் அதுதான் விஷயம் அப்போ அது எப்படி நடக்கிறது அப்படின்னா இந்த டீச்சிங் ஒரு குரு என்ன பண்றாரு அப்படின்னா இந்த சரியான விஷயத்தை நீன்னு புரிஞ்சுட்டு அதை நீ ஓன் அப் பண்ணு அதை நீ கிளைம் பண்ணு அப்படிங்கிற விஷயம் புரியுது அப்போ இந்த விஞ்ஞானமய கோஷம் அல்லது இந்த விஞ்ஞானமயம் எப்படி இருக்கு அப்படின்னா விஞ்ஞானமயம்னு சொல்லிட்டு இருக்கேன் இந்த ஸ்லோகத்துல இருக்கிற விஞ்ஞானமயம் வேற சொல்றேன் இருக்கும் அப்போ இந்த புத்தி விஞ்ஞானமய கோஷம் எப்படி இருக்குன்னாக்க இந்த உடம்பு மனசுக்கு உட்பட்டு இருக்கு கரெக்ட் அது லைவா இருக்கிறதுனால அது அதுதான் நான் தவறா கிளைம் பண்றோம் என்ன அது லோக்கலைஸ்டு தான் அது இந்த சரீரத்துல இருந்து இன்னொரு சரீரத்துக்கு போகும் ஆனா நான் எப்படிப்பட்டவன்னா நான் அனந்தமாக இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபம் கேபிட்டல் அதனால அது வந்து அதுதான் இப்ப பார்த்தோம் அது ஏன் நடக்கிறது அப்படின்னா இதோடைய சாநித்தியத்துல உபாதி உபகிதம் அப்படின்னு பார்த்தோம் டெம்பரரியா இதோடது அது அதை புரிஞ்சுட்டு அது அதுதான் இங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்றது அது எப்படி வெளிப்படுறது அப்படின்னா யோயம் விஜயானமயா பிராணேஷு ஹிதி ஸ்புரத்யம் ஜோதிஹி இந்த முதல் வரி இப்ப படிச்சேன் இல்லையா இது பிரகதாரண்யத்துல வரக்கூடிய பிரகதாரண்யக உபநிஷத்துல வரக்கூடிய 4-3-7 ஸ்வயம் ஜோதி பிராமணத்துல வரக்கூடிய மந்திரம் சரி அப்போ அயம் விஜயானமயா இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்துல விஜயானமயம் அப்படின்னா ஆத்ம சைத்தன்யத்தை குறிப்பிடுறது நம்ம இத்தனை நேரம் பேசிட்டு வந்திருக்கக்கூடிய விஞ்ஞானமய கோஷத்தை குறிப்பிடவில்லை ஏன் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணணும் கேட்கலாம் அதே ஆத்மானு போட்டுடலாமே அப்படின்னா டைரக்டாவே உபனிஷத்துல இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை அப்படியே இங்க கோட் பண்றதுனால பகவத்பாதால் அப்படியே எடுத்து போடுறாங்க அதனால இங்க விஞ்ஞானமய கோஷத்தை பத்தி பேசிட்டு இருந்தாலும் இந்த விஞ்ஞானமயம்ங்கிறது வந்து உபனிஷத்துடைய மந்திரத்தினால அந்த உபநிஷத்தோட மந்திரத்தெல்லாம் மாத்திலாம் எழுதக்கூடாது புரியுதா அதே மாதிரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே இதுதான் உபநிஷத்து மந்திரம் மகாமந்திரம் அது கலிசந்தோர் கலிசந்தோர் கலிசந்தோரண உபநிஷத்துல இருக்கு அதை மாத்திலாம் பண்ணக்கூடாது அது வந்து ரூல் சரியா அதனால அப்படியே விஞ்ஞானமயம்னு எடுத்துக்கிறாரு இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா இது விஞ்ஞானமயம்னா இது ஆத்ம சைத்தன்யம் பிம்ப சைத்தன்யம் சிதாபாசன் பிரதிபிம்ப சைத்தன்யம் ஓகே ஏ அது அது வந்து எப்படி இருக்கான் அது ஸ்வயம் ஸ்வயம் ஜோதிஹி ஜோதிஹின்னு ஒரு சொல்லிருப்பாங்க அங்க ஸ்வயம் ஜோதிஹி இந்த பிம்ப சைத்தன்யம் அது எப்படி இருக்கான் செல்ஃப் எஃபல்ஜென்ட் செல்ஃப் இல்யூமினிங் தன்னைத்தானே வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது ஜோதி ஸ்வரூபமாக இருக்கிறது ஜோதி ஸ்வரூபம்னா அகேன் தீபமா நினைக்க கூடாது ஜோதி ஸ்வரூபம்னா எது வந்து எல்லாவற்றையும் விளங்கி வைத்து தன்னைத்தானே விளங்க வைத்துக் கொள்கிறதோ அது ஜோதி ஸ்வரூபம் அப்படி அந்த ஸ்வயம் ஜோதி விஞ்ஞானமே அல்லது ஆத்மா எப்படி இருக்கான் எங்க வெளிப்படுறதா எங்க மேனிஃபெஸ்ட் ஆகிறதா அப்படின்னா பிராணேஷு ஹிருதி ஸ்புரத்யய ஹிதி ஹிருதி ஸ்புரத்யய அப்போ பிராணேஷு இங்க பிராணேஷு அப்படின்னா என்ன அப்படின்னா
ஹிருதி ஸ்புரதி அப்படின்னா மேனிஃபெஸ்ட் ஆகிறது. பிராணேஷனா எல்லா விதமான சென்ஸ் ஆர்கன்ஸ், மைண்டு, புத்தி, மைண்டு, இந்திரியங்கள், எல்லாத்தோடைய ஃபங்க்ஷன். இது எல்லாம் ஆக்டிவாக இருக்கிறதுனாலே என்ன நம்ம புரிஞ்சுக்கணும், எதை குறிப்பிடுறது இது அப்படின்னா ஆத்ம சைத்தன்யத்துடைய மேனிஃபெஸ்டேஷன். அங்கே அது எவிடெண்ட்டாக இருக்குது, அங்கே அது ஸ்புரிக்கிறது. அப்படிப்பட்ட சைத்தன்யம், அந்த சைத்தன்யம் எப்படியா எப்படின்னாக்க, இந்த சரீரத்துக்கு உட்பட்டோ அல்லது இந்த தேச காலத்துக்கு உட்பட்டோ இது மாறின் இருக்கிற சைத்தன்யமோ கிடையாது. அது கூட்டஸ்தா, கூட்டஸ்தகான்னா மாறுதல் அற்றது. புரியுதா, எந்த விதமான மாறுதல், சேஞ்ச்லெஸ் அப்படின்னு அர்த்தம். கூட்டஸ்தா சன்னாத்மா, கூட்டஸ்தா சன்னாத்மா அப்படின்னா இது எப்படிப்பட்ட சைத்தன்யமா, எப்படிப்பட்ட சேத்தனமா, அங்கே ஆக்சுவலா இந்த ஆத்ம சைத்தன்யமானது வந்து எப்படிப்பட்ட சைத்தன்யமா, மாறுதலற்றது, நிர்விகார சைத்தன்யம். எதுக்கு இதை சொல்றாரு, இப்போ ஆத்மா பத்தி சடனா எதுக்கு பேசுறோம் அப்படின்னா, இத்தனை நேரம் உபாதி விஞ்ஞானமய கோஷம் உபகிதம் என்னுடைய சுப்பீரியர் ஐ, நான் என்னுடைய அல்லது அந்த ஆத்ம சைத்தன்யத்தில் தான் இந்த குணமானது ஏற்றி வைக்கப்பட்டதுங்கிற அறிமுகம் நம்ம பார்த்தோம் இல்லையா டீட்டெயிலாக போன ஸ்லோகத்திலையும். அது உபகிதம் விஞ்ஞானமயம் உபாதி, அந்த உபகிதமானது ஆத்ம சைத்தன்யம். அந்த ஆத்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உபாதி பற்றி சொல்லிட்டு முடிக்க போகிறோம். அதனால் இங்கே சடனாக ஆத்ம சைத்தன்யமான டாபிக் எடுத்து சொல்கிறோம். அப்போது இது கூட்டஸ்த சன்னாத்மா, இது எப்படிப்பட்ட சைத்தன்யம் அப்படின்னா இது மாறுதலற்றது. கூட்டம் அப்படின்னா இது ஒரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, அந்த கொல்லம்பற்றையில் அந்த இது வைப்பான், அந்த இது அடிப்பான் இல்லையா, இந்த கடப்பாறையை காய்ச்சி காய்ச்சி அடிப்பான். எது மேலே வச்சு அடிப்பான், கீழே ஒரு பெரிய இது இருக்கும், என்ன இரும்பு இது இருக்கும், அது ஆடவே ஆடாத ஆன்வில், ஆன்வில்னு பேர் அதுக்கு. அதுக்கு அதை வந்து கூட்டம்ங்கிற விஷயத்தோட ஒப்பிடுறோம், எவ்வளோ அடித்தாலும் அது அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்கும், அதோடைய ஷேப்பு மாறாது. இது உதாரணம். அப்போ இந்த கூட்டஸ்தகான்னா எது டோட்டலாக மாறுதல்றதோ, எது எல்லா காலத்திலையும் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய விஷயமோ, அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம், அந்த ஆத்மா தான் கேபிட்டல் ஐ, சுப்பீரியர் ஐ, உபகிதா, பரமாத்மா, சாட்சி சைத்தன்யம் அல்லது நிர்விகார சைத்தன்யம். ஆனால் விஞ்ஞானமயத்துடைய சேத்தனத்துவம் எப்படி இருக்கு, உபாதியோடைய சேத்தனத்துவம் எப்படி இருக்குன்னாக்க மாறின்ருக்கு, ஒரு ஒரு காலத்தில் ஒரு ஒரு மாதிரி இருக்கு. புரியுறதா, ஜாகிரத அவஸ்தால ஒரு மாதிரி, சொப்ன அவஸ்தால ஒரு மாதிரி, சுஷுப்தி அவஸ்தால அது எல்லாமே சவிகார சைத்தன்யம். அதுக்கப்புறம் ஒத்தொத்தருக்கு ஒரு ஒரு மாதிரி அது வெளிப்படுறது. அப்படி அப்படி இருக்கிறது ஆத்ம சைத்தன்யம். ஆனால் விஞ்ஞானமயம் எப்படி இருக்கிறதுனா உபாதியாக இருக்கிறது. அந்த உபாதிஸ்தக விஞ்ஞானமயமும் என்ன ஆத்ம சைத்தன்யமும் அந்த சாநித்தியத்தில் இருக்கிறதுனால ஆத்மாவே எப்படிப்பட்ட ஆத்மா, மாறாமல் ஸ்வயம் ஜோதி, எல்லாவற்றையும் விளங்கி வைத்து கொண்டு தன்னையும் விளங்கி வைக்கக்கூடிய ஆத்மா, மாறுதலற்ற ஆத்மா, கர்த்தா போக்தா இவ பவதி. அப்படிப்பட்ட ஆத்ம சைத்தன்யம் ஆக்சுவலா ஆத்மாவுடைய லட்சணம் அகர்த்தா போக்தா, அல்லது எந்த செயலும் செய்யாதது, எந்த பலனையும் அனுபவிக்க முடியாதது. கர்த்தா தான், போக்தாவாக முடியும் இல்லையா, அப்படிப்பட்ட கர்த்தா போக்தா பவதி. அப்படிப்பட்ட ஆத்மா கூட்டஸ்த ஆத்மா, என்ன ஹிருதி ஸ்புரத்திய ஸ்வயம் ஜோதி ஆத்மா, கர்த்தாவாகவும் போக்தாவாகவும் தோன்றுறதுக்கு, தவறாக புரிஞ்சுக்கிறதுக்கு எது உபாதிஸ்த, உபாதினால தான். புரியுறதா, லைட்டு என்ன ரெட் லைட் அப்படின்னு சொல்றதுக்கு எது காரணமா இருக்கு, அந்த ரெட்டு கலர் கிளாஸ் உபாதி காரணமா இருக்கு, கிளாஸ் அப்படியே அதையே எடுத்துப்போம். அதே மாதிரி விஞ்ஞானமய கோஷம் உபாதியாக இருப்பதனால் அது கர்த்தாவாக, கர்த்தா போக்தா எதோடைய குணங்கள், எதோடைய லட்சணம் அப்படின்னா புத்தியோட லட்சணம், விஞ்ஞானமய கோஷத்துடைய லட்சணம். அது அந்த சாநித்தியத்தில் இருக்கிறதுனால நான் சுப்பீரியரை ஆத்ம சைத்தன்யம், அதுவே கர்த்தா, அதுவே போக்தா, நான் செய்யறேன், நான் அனுபவிக்கிறேன், என்ன ஏன் எப்படி எனக்கே இந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற விஷயம் ஏற்படுறது. இது வந்து உபாதினால,
அப்படின்னு இங்க வந்து உபநிஷத்துடைய மந்திரத்தை சொல்லி என்ன விஞ்ஞானமயா அல்லது மிஸ்பிளேஸ்ட் கன்ஃபியூஷன் அல்லது கன்ஃபியூஸ்ட் ஐடென்டிட்டி எப்படி வார்த்தையெல்லாம் நம்ம யூஸ் பண்ணினோம்னா என்ன சில பேருக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கிளாரிட்டிக்கு என்ன ஆகுது அப்படின்னா எது நாங்கிறத விட்டுட்டு எது நான் இல்லையோ அதை நான்னு எடுத்துக்கிறது அதை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கணும் அப்போ இந்த உபாதி உபகித விவேகத்தினால என்ன ஆகிறது இதை புரிஞ்சுக்கிறதுனால எது கர்த்தா எது போக்தா எது நான் அப்படிங்கிற கிளாரிட்டி நமக்கு ஏற்படும் இந்த சிதாபாச சகித புத்தி தான் அதோடைய அட்ரிபியூட்ஸ் என்னதுன்னா அது செய்கின்றவனாகவும் நான் செய்தேன் நான் அனுபவிக்கிறேன் அப்படிங்கிற வந்து புத்தியோடைய விஷயம் அது கர்த்தா அண்ட் போக்தா ஆத்மா எப்படிப்பட்டது சாட்சி ஆத்மா கர்த்தாக்கு சாட்சி போக்தாக்கு சாட்சி அகர்த்தா அபோக்தா கர்த்தா கர்த்தஸ்ய கர்த்தா சொல்லலாம் ஸ்ரோத்ரியஸ்ய ஸ்ரோத்ரம் சொல்றது இல்லையா கர்த்தா கர்த்தாவாக இருக்கிறதுக்கு போக்தா போக்தாவாக இருக்கிறதுக்கு ஆத்மாதான் அதிஷ்டானமாக இருக்கிறது புரியுது இல்லையா இது வந்து அப்போ அந்த கர்த்தத்துவம் போக்திருத்தம் அல்லது ஐ எம் த டூவர் ஐ எம் த எக்ஸ்பீரியன்சர் என்ஜாயருங்கிறது விஷயம் எப்படின்னாக்க அது டெம்பரரியா ஒரு ஒரு காலத்துல ஏற்படக்கூடியது இந்த விழிப்பு நிலையில அதுக்கப்புறம் சொப்ன நிலையில ஏற்படக்கூடிய ஒரு டெம்பரரி ரோல் நாடகத்துல ரோல் மாதிரி என்னுடைய உண்மையான நேச்சர் கிடையாது அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்ற மாதிரி உபாதி பிரக்ரியால அல்லது உபாதிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி நமக்கு இது எக்ஸ்பிளைன் பண்றது அதே தான் ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ண போறாரு 190 स्वयं परिच्छेदमुपेत्य बुद्धेः स्वयं परिच्छेदमुपेत्य बुद्धेः तादात्म्य दोषेन परं मृषात्मनः तादात्म्य दोषेन परं मृषात्मनः सर्वात्मकः सन्नपि वीक्षिते स्वयं सर्वात्मकः सन्नपि वीक्षते स्वयं स्वतः प्रकृत्वेन मृदो घटानिव स्वतः प्रकृत्वेन मृदो घटानिव இது ஒரு அற்புதமான ஸ்லோகம் என்ன சரியா அப்போ என்ன ப்ராப்ளம் அப்படினா மிக்சிங் ஆஃப் என்ன மிக்ஸ் ஆகிறது மிக்சர் மிக்சர் ஆஃப் என்னது நம்ம சாப்பிடுற மிக்சர்ல என்னெல்லாம் இருக்கும் எல்லாமே இருக்கும் கரெக்ட்டா அப்போ நான்ங்கற காக்னிஷன் நான்ங்கற அண்டர்ஸ்டாண்டிங்ல எப்படி இருக்கு அப்படினா எல்லாமே இருக்கு புத்தி இருக்கு சைத்தன்யம் இருக்கு எல்லாமே கலந்துருக்கு அப்போ அதனால அந்த முக்கியமா அதுவும் என்ன ஆயிருது அப்படின்னா இந்த புத்தி தான் இந்த ஸ்மால் ஐ தான் இந்த ஜீவா ஐ தான் நான் தவறாக வேற அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஏன்னா மெயினா அஜ்ஞானம் நாலேஜ் இல்லை அப்போ அதனால என்ன ஆயிடுறது எல்லா விதமான ஃபைனிட்யூட் எல்லா விதமான வரையறை லிமிட்டேஷன்ஸ் இதுக்கு இதுக்கு உட்பட்டவன் அதுக்கு உட்பட்டவன் அப்படின்னு நேச்சுரலா நமக்கு ஏற்படுறது ஆனா சப்போஸ் விஞ்ஞானமயம் தான் ஆத்மா இந்த புத்தி தான் ஆத்மா அப்படின்னு இருந்ததுன்னாக்க எப்படி அதுதான் என்னுடைய ஸ்வரூபம் அப்படின்னாக்க ஸ்வரூபம் அப்படிங்கிற வார்த்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா எல்லா காலத்திலையும் எந்த சூழ்நிலையிலையும் எந்த விதமான மாறுதலற்ற அப்படியே இருக்கக்கூடியது ஸ்வரூபம் அபாத்தியம் சத்தியம் அபாத்தியம் ஸ்வரூபம் திருக்காலே அப்பி திஷ்டதி அதெல்லாம் ஸ்வரூபத்தை குறிக்கிறது அப்போ இங்க இந்த லோக்கலைஸ்டு ஐ எல்லா விதமான வேர்ட்ஸை நான் யூஸ் பண்றேன் புரிய வைக்கிறதுக்காக ஜீவா ஐ அல்லது இந்த அகங்காரம் அல்லது இந்த புத்தி விஞ்ஞானமயம் இது எல்லாம் தான் நான் அப்படின்னா என்ன ஆழ்ந்த தூக்கத்துல சுஷுப்தி அவஸ்தால என்ன பண்றோம் இந்த புத்தி எங்க போச்சு அதுதான் நான் அந்த சுஷுப்தி அவஸ்தால நான் இருக்கக்கூடாது கரெக்ட் நான் இல்லாமல் போயிடணும் ஆனால் என்ன சொல்கிறோம் அது 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 வந்து தப்பு அந்த ஸ்டேட்மெண்ட்டே தப்புன்னு நமக்கு தெரியாது ஏன் நான் இல்லாமல் எங்க அப்படின்னு சொல்கிறோம் அதனால இது என்ன சொல்றதுன்னா இந்த அகங்காரம் அல்லது இந்த ஜீவா ஐ வந்து இது வந்து என்னுடைய இயல்பான அல்லது என்னுடைய ஸ்வரூபம் கிடையாது என்னுடைய இன்ட்ரென்சிக் நேச்சர் கிடையாது அது வெறும்னா இன்சிடென்டல் ஓகே அப்போ அதனால என்ன சொல்றாரு அப்படின்னா என்ன அப்போ சர்வாத்மகா ஸ்வயம்
நான் அந்த ஆத்ம சைத்தன்யம் அந்த பரமாத்மா அந்த சைத்தன்யமாக நான் இருக்கின்றேன் அந்த சைத்தன்யம் ஏகமாக எல்லா இடத்திலையும் நீக்கமர நிறைந்து சர்வகத சர்வ வியாபியாக ஆல் பர்வேடிங்கா இருக்கக்கூடியது அந்த சைத்தன்யம் தான் நான் சர்வாத்மகா ஸ்வயம் கேத்ரஜ்ஞம் சாபி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத கஷேத்ரஜ்ஞம் கான்சியஸ்னஸ் சைத்தன்யம் ஒண்ணுதான் எல்லா பாடி மைண்டு தான் அதிகம் எல்லா இடத்துலையும் ஒரு சைத்தன்யம் தான் இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட சுப்பீரியர் ஐ அந்த உபகிதான் நான் சன்ன அபி அப்படி அது உண்மையாக இருந்தும் கூட அப்படி அந்த உண்மையாக அதுதான் உண்மை என்று இருந்தும் கூட என்ன என்ன ஆயிடுறது அப்படின்னா சன்ன அபி அது உண்மையாக இருந்தும் கூட புத்தேகே பரிச்சேதம் ஸ்வயம் உபேத்ய என்ன அழகா சொல்றாரு பாருங்க அது நான் உண்மையாக அந்த சைத்தன்ய வஸ்துவாக இருந்தும் என்ன ஆயிடுறது புத்தி பரிச்சேதம் ஸ்வயம் உபேத்ய இந்த புத்தியுடைய எல்லா விதமான இந்த புத்தி அந்த புத்தியுடைய லிமிட்டேஷனாக எல்லா அந்த லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே நான் தலையில மன்னவாரி அக்ஷதையை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது புத்தேகே இது நீ சச்சிதானந்த ஸ்வரூபம் சைத்தன்ய வஸ்துன்னு இருந்தும் கூட இந்த புத்தி அதோடைய லிமிட்டேஷன் அதோடைய குணாதிசயங்கள் இதெல்லாம் வச்சுட்டு அடையாளம் கொண்டு நான் தான் அப்படின்னு ஸ்மால் ஐயை நீ கிளைம் பண்றியே அப்படி அப்படி பண்ணிட்டா என்ன ஆயிடுறது ஹஸ்பண்ட் ஐ ஃபாதர் ஐ மதர் ஐ கரெக்ட் மாட்டு பண்ணு ஐ மாமியார் ஐ மாமனார் ஐ ஐ ஐ அந்த ஐ இல்ல ஐ இது எல்லாமே எப்படி இது எல்லாமே புத்தி அந்த கர்ணத்துடைய அந்த ஜீவாய் லிமிட்டெட் அப்போ ஃபாதரா இருக்கிறவர் வந்து ஃபாதரா இருக்கும்போது ஹஸ்பண்ட் கிடையாது ஹஸ்பண்டா இருக்கும்போது சைல்டு கிடையாது இப்படி எல்லாம் இருக்கு இல்லையா அப்போ எல்லாவற்றுக்கும் ஒரு ஒரு லிமிட்டேஷன்ஸ் இருக்கு புரியுதா அதனால என்ன ஆயிடுது கல்யாணம் ஆன உடனேயே ஹஸ்பண்ட் ஆய் ஐ அம் த ஹஸ்பண்ட் இப்போ அதெல்லாம் பண்ணேன் ஹஸ்பண்டா இருக்கும்போதே என்ன ஆயிடுறது சே ஒரு அப்பாவா ஆகணும் அப்படியே இருக்கும்போது என்ன ஆயிடுறது ஒரு சம்பந்தி ஆகணும் அப்படியே இருக்கும்போது என்ன ஆகிறது ஒரு கிராண்ட் ஃபாதர் ஆகணும் புரியுதா ஒரு ஒரு இடத்துலயும் லிமிட்டேஷன்ஸ் எதனால அப்படின்னா புத்தேகே பரிச்சேதம் இந்த விஞ்ஞானமய கோஷம் சென்சியண்டா இருந்து சேத்தனமா இருந்தால் கூட இது தாக்காலிகமான சேத்தனத்துவம் இது கடன் வாங்கின சேத்தனத்துவம் இது லோவர் ஐ இன்ஃபீரியர் ஐ என்னோட ஜீவாயி அதோடைய குணாதிசயங்கள்லாம் லிமிட்டடு நான் எப்படிப்பட்டவன் லிமிட்லெஸ் சைத்தன்யம் சாட்சி சைத்தன்யம் அப்போ யானைய வந்து அந்த இதுல வந்து குருவாயூர் சைடு போனேன்னா ஃபுல்லா அந்த நதியில ஃபுல்லா இது பண்ணி குளத்துல நல்லா என்ன ஃபுல்லா அதை வந்து பல 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 பலன்னு மெயின்டைன் பண்ணணும் ஏன்னா கோவில்ல வந்து சுவாமியை தூக்க போற யானை கரெக்ட் அப்படி வந்து ஃபுல்லா இது பண்ணி அப்படி வெளியில கூட்டின்னு வந்து கொஞ்சம் சாப்பாடு போடுறதுக்கு அப்படி உரமா அதை நிக்க வச்சு அப்படி கட்டினா அப்படியே தூக்கி மண்ணை வாரி போட்டுக்கும் பாருங்க அது மாதிரி நம்ம வந்து கிளாஸ் மேல கிளாஸ் மேல கிளாஸ் மேல நீ இதுதான் நீ இதுதான் நீ கிளைம் பண்ணும் இது நீ இல்ல இப்படி தப்பா வச்சுட்டு இருக்க இது நீ தான் இது நீ தான் அப்படின்னு சொன்னா கிளாஸ் முடிஞ்ச உடனே இந்த யூடியூப் சைன் அப் பண்ண உடனே ஐ ஆம் த புத்தி ஐ ஆம் த ஹஸ்பண்ட் ஐ ஆம் த வைஃப் அப்படின்னு நேச்சுரலா நம்ம தவறான விஷயத்தை கிளைம் பண்றோம் அப்போ ஆத்ம சைத்தன்யம் லிமிட்லெஸ் சச்சிதானந்த ஸ்வரூபம் அது மேல புத்தியோடைய லிமிட்டேஷன்ஸ் அந்த கர்ணத்தோடைய லிமிட்டேஷன்ஸ் பாடியோடைய எல்லா விதமான வரையறைக்கு விஷயம் அது மேல ஏத்தி வச்சு இதுல இருந்து எல்லாம் விடுபடணும் இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடாதா அப்படிங்கிற அந்த தவறான நோஷன் தான் சம்சாரம் ராங் ஐ நோஷன் ஆன் த புத்தி ஆன் த மனசு ஆன் த சரீரம் இதெல்லாம் தான் சம்சாரம்னு சொல்லிட்டு வந்தோம் அதையே வந்து அழகா எப்படி கன்க்ளூட் பண்ற புத்தேகே பரிச்சேதம் ஸ்வயம் உபேத்ய புத்தியோட லிமிட்டேஷன்ஸ் எல்லாம் என்னுடைய லிமிட்டேஷன் இப்போ என்னங்கிறது எது எது ஆத்ம சைத்தன்யம் ஆத்மா லிமிட்டடு ஆத்மா ஒரு இதுக்கு ஒரு ஒரு ஜென்மால இருந்து இன்னொரு ஜென்மாக்கு போகிறது இப்படின்னு எல்லாம் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ல மாட்டின்னு இருக்கோமே மிருஷாது மனஹா மிருஷாது மனஹா மனஹான்னு இந்த இடத்துல புத்தியை குறிக்கிறது இந்த இந்த மிருஷாத் மனஹா அப்புறம் பரம்னு ஒரு சொல்லு இருக்கு அந்த பரம் என்னது அப்படின்னா
just because due to this idanala edanala buddhiyudaiya vishayam idella ennudiyadu appdinu yetu veippadanala அதனாலே இந்த சம்சாரமானது ஏற்படுறது. அதுக்கப்புறம் இந்த புத்தியோட விஷயம், இந்த அகங்கார விஷயம், இந்த டெம்பரரியா நான் இந்த ரோல்லாம் கிளைம் பண்றேன்னு அதெல்லாம் எப்படி இருக்கா அப்படின்னா மிருஷாது மனஹா, அது சும்மா அது வந்து பொய் போல இருக்கிறது அப்படிங்கிறது. மிருஷாத் அப்படின்னா பொய்ன்னு அர்த்தம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கு, இது எல்லாமே வெறுமனை டிரான்சாக்ஷனல், உண்மையாவே அதுக்கு சப்ஸ்டன்ஸோ உண்மையாவே அதுக்கு ரியாலிட்டியோ கிடையாது. அந்த நேரத்தில் அந்த ரோலில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எப்படி எப்படி ட்ராமாவில் வந்து நம்ம பிச்சைக்காரனாகவும் அடுத்த சீனில் வந்து நம்ம ராஜாவாகவும் எப்படி ஒரு ஒரு ரோலில் பண்ணுறோமோ, ஹஸ்பண்டு, ஃபாதரு, அம்மா, அப்பா, எதுவாக இருந்தாலும் இது எல்லாமே இன்சிடென்டலாக தற்காலிகமாக என்னுடைய ரோலே தவிர என்னுடைய உண்மையான நேச்சர் அது கிடையாது. அதனால் என்ன சொல்கிறார், அது தெரியாமல் என்ன ஆகிடுறது அப்படின்னா அதுதான் நான் தவறா புரிஞ்சுண்டு தாதாத்மிய தோஷா. தாதாத்மிய தோஷம்னா என்ன அர்த்தம், அத்தியாசத்தை குறிக்கிறது. அதனுடைய விஷயம் என்னுடைய விஷயம் அதுன்னு கூட நமக்கு டிஸ்டிங்ஷன் தெரியல. என்னுடையது நான் சொன்னேன் இல்லையா, கன்ஃபியூஸ்டு ஐடென்டிட்டி, குழப்பம், நான்கிற விஷயத்துல குழப்பம் ஏற்பட்டு அதுதான் நான் தவறாக முடிவு பண்றேன். அப்படி அதுதான் தாதாத்மிய தோஷம். ஏன் அது தோஷமா அப்படின்னாக்க, ஏன்னா அது உண்மை இல்லை, அதனால ஏகப்பட்ட சம்சாரம், ஏகப்பட்ட கஷ்டம். புரியுறதா, எப்படி தாதாத்மியத்தை எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க அந்த சீரியலை பார்க்கும்போது, அந்த சினிமாவை பார்க்கும்போது அந்த ஹீரோவோ ஹீரோயினோ அதோட ஒன்றி போயிடுவேன், அதோட ஒன்றி போய் அந்த ரோலாகவே ஆகி அந்த ரோல் வந்து அந்த ஹீரோ ஹீரோயின் சுகப்பட்டா நம்ம சுகப்படுறதும், அந்த அந்த ஹீரோ ஹீரோயின் துக்கப்பட்டா நம்ம துக்கப்படுறதும் எல்லாம் அப்படியே ஒன்னா நடக்கும். நமக்கே சுகமும், சில பேர் அழுக அப்படியே கர்ச்சீஃப்லாம் அழுதுண்டே போவா, கரெக்ட். அந்த மூணு மணி நேரம் அந்த ரோலோட ரோலா, அந்த ஹீரோவோட ஹீரோவா, அந்த பாத்திரத்தோட பாத்திரமா, அப்படியே அந்த கேரக்டரோட ஒன்றி போயிடுறது, கரெக்ட். அப்படி போயிட்டு நம்ம படம் முடிஞ்ச உடனே எல்லாம் நார்மல். அவ்வளோ கஷ்டப்பட்டோமே ஒரு படத்துல, என்ன ஒரு ஒரு காட்சியிலேயே திரும்பி திரும்பி ஏன் அந்த படத்துக்கு போய் எல்லாருக்கும் படத்துக்கு போகணும்னா ஒரு ஆசை ஏற்படுறது இல்லை. ஏன் தெரியுமா, நம்ம டெலிபரேட்டா அந்த மூணு மணி நேரம் அந்த ரோல்ல நம்ம டேக்அப் பண்ணிட்டு அதுல ஃபுல்லா ஐடென்டிட்டி வச்சுண்டு, ஆனா உண்மையாவே அது நான் இல்லைங்கிற ஃப்ரீடத்தோட அந்த ரோலை நம்ம பிளே பண்றோம். புரியுறதா, அந்த ரோல் கூட தன்மயம் ஆகிறது வந்து டெம்பரரியா இருக்கு. என்ன காக்னிஷனோட, அந்த ரோல் டெம்பரரியா இருக்கு, ஆனா நான் அது இல்லைன்னு படம் முடிஞ்சவொடனே அப்படியே ஃப்ரீயா வரும். புரியுறது இல்லையா, எப்படி கிரீன் ரூம்ல வந்த உடனே அந்த ஆக்டர் அந்த நடிகன் வந்து நான் பிச்சைக்காரன் இல்லை. அப்போ எப்படி எந்த பர்பஸுக்காக அந்த ரோல் கூட அந்த டெம்பரரி அகங்காரத்தை கூட அந்த ஐடென்டிட்டி நான் டெலிபரேட்டா பண்றேனோ, புரியுறதா, அந்த எவ்வளோ அந்த பர்பஸுக்காக கிளைம் பண்ணி அந்த பர்பஸ் முடிஞ்ச உடனே என்ன பண்றேன், திரும்பியும் டிஸ்கிளைம் பண்றேன், ஐடென்டிட்டியை நேச்சுரலா விடுறேன். அதுக்கு பேரு ஃப்ரீடம்னு பேரு. புரியுது இல்லையா, அப்போ இந்த தன்மயத்துவம்னு எதுக்கு என்ன ஆகிறது அப்படின்னா, ஆனா இது வந்து சினிமால இந்த மாதிரி வெளியில இருக்கக்கூடிய விஷயத்துல நாடகத்திலாம் இது ஈஸியா இருக்கு. பெரிய ரோல் நமக்கு என்னது அப்படின்னா, இந்த மொத்த வாழ்க்கை, இந்த அகங்காரம், இந்த மனுஷம், இந்த இந்த டோட்டல் டிரான்சாக்ஷன், இந்த உலகத்துல இருக்கக்கூடிய வாழ்க்கை, இது மொத்தமா ரோல். எப்போ 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 இந்த ஞானமானது நான் யாருங்கிற உண்மை எப்போ கிளியர் ஆகிறதோ அப்போ மிச்சது எல்லாமே ரோலா இருக்கும். அப்ப என்ன பண்ணலான்னா, எந்த நேரத்துல எந்த மாதிரி விஷயம் நமக்கு தேவையோ அதுல போய் ஈடுபட்டு நேச்சுரலா வெளியில வரலாம், லைக் 3 hours 2 hours. அது ஃப்ரீடம், அது மோக்ஷம். ஆனா இது நடக்காம அப்பாவாகவே இப்படி ஆகவே மனுஷனாகவே எல்லா ரோல்லையும் போய் மாட்டிண்டு அப்படியே இருந்து அதுலயே கஷ்டப்படுறது, அதுக்கு பேரு தாதாத்மிய தோஷம், அதுக்கு பேரு அத்தியாசம். அதோடைய வழி என்ன அப்படின்னா, அஜ்ஞானத்தை நீக்கிறது மூலியமா தான் அந்த ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும். இந்த உதாரணத்துல எப்படி நம்ம ஃப்ரீடத்தோட அந்த ரோல்குள்ள போய் வெளியில வந்தோமோ அதே மாதிரி மொத்த விஷயத்துல என்ன பரம் தாதாத்மிய தோஷம், வெறும்ன இந்த தவறான ஐடென்டிட்டி, ஃபால்ஸ் நோஷன், அது எப்படி நீக்கும்னா அறிவுனாலதான் நீங்கும். அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த நேச்சுரலா அந்த அஜ்ஞானம் இருக்கிறதுனால, இந்த அத்தியாசம் இருக்கிறதுனால
தாதாத்மிய தோஷம் என்னது, நான் ஆத்ம சைத்தன்யம், நான் தான் இந்த பாடி மைண்ட் அகங்காரம் விஞ்ஞான புத்தி புத்தி எல்லாம் நான் தான் அப்படின்னு நினைச்சிட்டு அப்படி ஆயிடுறதுனால என்ன ஆயிடுறது, வீக்ஷதே ஸ்வதஹா ப்ரதக்த்வேன. வீக்ஷதே அப்படின்னா என்னை எல்லார்கிட்டேந்தும் வேறாகவும் எல்லாரையும் என்கிட்டேந்து வேறாகவும் நான் கருதுகிறேன். ஸ்வதஹா ப்ரதக்த்வேன, புரியுறதா? துவைத்தம், நான் இந்த புத்தி இந்த உடம்புக்குள்ள லிமிட்டடு, ஐஎம் இந்த இங்க இருந்தா நான் அங்க இல்ல, இப்ப இருந்தா நான் இப்ப இருந்தா நான் அப்ப இல்ல, இப்ப இருந்தா நான் அப்ப இருப்பேன், இப்பதான் வர முடியுங்க அப்படின்னு என் நான்கிற விஷயத்துக்கு தேசகால பரிச்சின்னத்துவம், புத்தி வந்து தேசகால பரிச்சின்னத்துவம், ஆத்மா எப்படிப்பட்டது, தேசகால அதீதா அபரிச்சின்னத்துவம் அப்படின்னு வர்றதுனால என்ன ஆயிடுறது, ஐ எம் கன்ஃபைன்ட், ஐ எம் லோக்கலைஸ் டு திஸ் பாடி மைண்டு, அதனால வீக்ஷதே ஸ்வதஹா ப்ரதக்த்வேன, எல்லார்கிட்டேந்து நான் வேறாகவும் நான் எல்லார்கிட்டேந்து வேறாகவும். ஆக்சுவலா என்ன உண்மை, சர்வாத்மகா ஸ்வயம் க்ஷேத்ரஜ்ஞம், இருக்கிறது ஒரு வஸ்துதான், சர்வம் இதம் சர்வம் எதயம் ஆத்மா, உபனிஷத்தோட வாக்கியம், இருக்கிறது ஒரு வஸ்து தான், அது தெரியாததுனால நான் இப்படி தவறான தாதாத்மியத்தினால அந்த அத்தியாசத்தினால நான் எல்லார்கிட்டேருந்து வேற, ஐ எம் சோ என் சோ, யூ ஆர் சோ என் சோ, எனக்கு வேறாக இந்த ஜகத்து இருக்கு, இது எல்லாத்தையும் என்ன நல்லபடியா வைக்கிறதுக்கு ஆண்டவன் ஒத்தன்றிருக்கான், ஆண்டவன் வேற நான் வேற, இவர் வேற நான் வேற அப்படின்னு டோட்டலா துவைத்த பாவனால வந்து வீக்ஷதே, என்னை எல்லார்கிட்டேந்து வேறாக எல்லாரையும் என்னிடத்தேந்து வேறாக ஸ்வதஹா ப்ரதக்த்வேன, புரியுறதா? இது எந்த ஸ்டாண்ட் பாயிண்ட்ல இப்படி வேறாக நம்ம துவைத்தம் ஏற்படுறது, துவைத்த பாவனா அப்படின்னா ஐ ஆம் த ஜீவா ஸ்மால் ஐ அப்படின்னு கிளைம் பண்ணதுனால, அது தவறான கிளைம் பண்ணதுனால ஐ ஆம் த ஜீவான்னு ஆயிடுறது, அதனால என்ன ஆயிடுறது, அந்த ரோல்ல எனக்கு வந்து உண்மையாக எடுத்துண்டு அதுலயே இருக்கேன் நானு, எப்படி என்ன மிருதாகா கட்டானிவ, எப்படி வந்து என்ன இந்த பானை இருக்கு இல்லையா, மிருதஹா கட்டானிவ, இந்த பானை தன்னை களிமண்ணிலேந்து வேறாக கருதுகிறதோ அப்படி, வண்டர்ஃபுல் எக்ஸாம்பிள் பாருங்க, பானை வந்து தன்னை களிமண்ணிலேந்து வேறாக எப்படி கருதுகிறதோ, அல்லது யார் ஒருத்தன் பானையும் களிமண்ணும் வேற வேறன்னு யாரு பாக்கறானோ அப்படி ரெண்டாகவும் நம்ம புரிஞ்சுக்கலாம் அத, அதே மாதிரி பானையும் களிமண்ணும் ஒண்ணுதான், பானை தான் களிமண்ணு, களிமண்ணு தான் பானை அப்படிங்கிற காக்னிஷன் இல்லாததுனால பானை வேற களிமண்ணு வேறன்னு வச்சுட்டு இருக்கிறது, அப்ப துவைத்தம் இருக்கு, அப்ப என்னாகும், இன்னொரு பானை வந்தா இன்னொருத்தர் வந்தா எல்லா இடத்துலயும் இன்சிக்னிபிகன்ஸ் இன்பீரியாரிட்டி எல்லா விதமான சம்சார துக்க துயரம் அதுக்கு ஆளாயிடுவோம், அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இது வந்து என்ன, இந்த சம்சாரத்தை வர்ணித்து இதை நம்ம கிளைம் ஜீவாங்கிறதுனால நம்ம கிளைம் பண்ணதுனால என்ன ஆயிடுறதுன்னா, இந்த தாதாத்மிகால நம்ம எல்லாரோடையும் வேறாக, அல்லது இந்த துவைத்த பாவனா ஏற்பட்டு த்விதீயாத்மம் பயம்பவதி, இந்த துவைத்த பாவனா வந்ததுனாலேயே எல்லா விதமான சம்சாரம் நமக்கு உண்டப்பா, அதுக்கு மூல காரணம் இந்த தாதாத்மியம் அப்படின்னு சொல்லி அடுத்த ஸ்லோகத்தில் இதே விஷயத்த அந்த தாதாத்மிய தோஷத்தை ஒன்றும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார், அது அடுத்த கிளாஸில் பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரி ஓம்.